ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் ஜானர்ல தெலுங்குல ஒடெல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல வெளியான படத்தை தமிழ் டப்பிங்ல சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல அஹா ஓடிடில வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அசோக் தேஜா டைரக்ஷன்ல ஹெபா பட்டேல், புஜிதா, வசிஷ்டா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. கதையை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வரும். இப்ப நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துடைய கதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. திருமணமான புது பெண்களை வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டு வர ஒரு கில்லர், அந்த கில்லர் யாரு, எதுக்காக இப்படி பண்றான் அப்படிங்கறது இந்த படத்துடைய கதையை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். படம் ஆரம்பிச்ச விதம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நம்மளுக்கு கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாவே கொடுத்திருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பெருசா பண்ணல அப்படிங்கறதுனால எந்த கேரக்டர்ஸுமே பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஸ்கிரீன் படங்கள்ல வர மாதிரி யார் வந்து சஸ்பெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுவிச் பண்ற மாதிரி நிறைய வந்து ட்ரை பண்ணிப்பாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய லென்த் அதிகமா இருக்கிறதுனால டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. அந்த கில்லர் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணும்போது அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். நீங்க லைட் ஆர்டர் பர்சனா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். படத்துல இருந்து வெளியே வந்து என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸ்கிரீன் ரைட்டிங் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும், டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்ஸ் ஆக்ஷன் படமாக வந்திருக்க இந்த படம் இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ஆஹா ஓடிடில வெளியாயிருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.